ஏன் சார் அண்ணா இந்த சின்ன தெரியல இருந்து தான் பெரிய தெரிக்கு வந்து பெரிய ஆளானவர் சிவகார்த்திகேயன். ஆமாண்ணா. அப்புறம் வந்து இப்போ இன்னும் கொஞ்சம் நல்ல பெரிய ஆளாகிட்டார். அவர் இடத்த பிடிக்கணும் நீங்க நினைக்கீங்களா? ஏன்னா அந்த அவரே மாதிரி பெண் வேட போட்டு ரூம்ல கேட்டீங்க. ஆமா, அதே தான் திருப்பி கேட்கலாம். பதிலும் சொல்லிட்டேன், திருப்பி வந்து கேட்க. நெல்சன் படத்துலயும் அடுத்து சேர்ந்தீங்க. என்னன்னா நெல்சன் படத்துலயும் அடுத்து அவருக்கு மாதிரியே கூட்டணி இருக்கீங்க. ஆமாண்ணா. அதே மாதிரி ஏதாவது ஆசை இருக்கா அவர் மாதிரி வரணும்? அவர் எந்த அளவுக்கு இன்ஸ்பிரேஷன் உங்களுக்கு? இல்லைண்ணா, எனக்கு டெஃபினட்டா அங்க சொன்னதை அப்படியே நானும் சொல்லட்டுமா? சரியா, சிவானா சேதுபதியானா எனக்கு ரெண்டு பேருமே பயங்கரமான இன்ஸ்பிரேஷன். ஏன்னா அஜித் சார், விஜய் சார் எல்லாத்தையுமே நம்ம கிட்டக்க கூட பார்த்தது கிடையாது. என்னோடய ஸ்கூல் காலேஜ் டைமில் நான் சொல்கிறேன், வெறும் ஸ்க்ரீனில் மட்டும்தான் நம்ம பார்க்குறோம். எனக்கு அப்படி இருக்கும்போது ஏதோ நம்மளும் ஒருத்தன் ஜெயிக்கிறான், இங்கேருந்து ஒருத்தன் போய் அதை பண்ணுறான் அப்படிங்கும்போது அப்போ தான் என்ன மாதிரியான பசங்களுக்கெல்லாம் இன்னும் ஸ்ட்ராங்காக அந்த நம்பிக்கை இன்னும் பெருசாது. அப்போ ஓகே, ஏதோ ஒன்று ட்ரை பண்ணிகிட்டே இருந்தால் சின்சியராக அதை பண்ணிட முடியும் போலையே அப்படின்னு சொல்லிட்டு சிவானட்ட அந்த மாதிரி இருக்குன்னா, இப்போ சேதுவனட்ட அவர் அவ்வளோ ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக நடித்து, ஆக்சுவலாக அவர் ஜூனியர் ஆர்டிஸ்டோட லிஸ்ட் எடுத்தாலே அவ்வளோ இருக்கும் நம்மளுக்கு. ஸோ அதுவும் நடித்து கன்ஃபார்மாக ஏதோ ஒரு நாள் நடந்துடும் அப்படின்ற அந்த ஒரு ட்ரஸ்ட் இருக்குல்ல, அது ஒரு 1000 10000 ஒருத்தருக்கு 100000 நடந்தாலுமே அந்த ஒருத்தர் மாதிரி கொடுக்குற நம்பிக்கை தான் என்ன மாதிரி பசங்களுக்கு அது ஒரு பயங்கரமான சீடுன்னு நினைக்கிறேன் நான். ஸோ அந்த இன்ஸ்பிரேஷன் நிச்சயமாக இருக்குது. மற்றபடி நான் எனக்கு வர கதைகள் எந்த அளவுக்கு என்கேஜிங்காக இருக்குது, ப்ளஸ் எந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட்டாக பண்ண முடியும் அப்படிங்கிறத தான் நான் பார்த்து பார்த்து பண்ணிகிட்ருக்கேன். லாஸ்ட் 2 questions. கவின்ஜி, ஒரே ஹீரோவா இருந்தார் பிரசாந்த், ஸ்டார்னு படம் வந்தது, அவரு பேரும் காதல் இளவரசன். இன்னைக்கு காதல் இளவரசன் தான் எங்க கண்களுக்கு நீங்க தான் தெரியறீங்க. அந்த காரணத்துக்காகவே ஸ்டாருங்கிற டைட்டில் தூக்கிட்டீங்களா? அதே மாதிரி ஆணழகன்ங்கிற படத்துல ஒரு பெண் வேடம் போட்டிருப்பார், ரொம்ப ஃபேமஸ் அந்த படம், ஓகேங்களா? அன்னைக்கு வந்து இத்தனை ஹீரோ கிடையாது அவர் மட்டும். அந்த மாதிரி ஒரு நோக்க ஒரு சென்டிமெண்ட் இதுக்குள்ளார வச்சு தான் அந்த படத்தை ஒத்துக்கிட்டீங்களா? என்னோட கேள்வி. இல்லைண்ணா, இந்த படத்தோட இப்போ ஸ்டார் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் நாங்கள் எல்லாருமே இப்போ சொல்லியிருந்தோம் இல்லையா, ஸ்டார்னா வெறுமனை அந்த ஸ்க்ரீனில் வர அது கிடையாது ஸ்டார். ஐ மீன் அதுவும் ஸ்டார் தான், அது இல்லாமல் என்னை பொறுத்த வரைக்கும் பீப்புள்ஸ் சாம்பியன் எல்லாருமே ஸ்டார் தான். மக்கள் யாரெல்லாம் நாம் பெருசாக யாரை பெருசாக ரொம்ப ரசிக்கிறோமோ, அண்ணாந்து பார்க்குறோமோ, அவங்க எல்லாருமே ஸ்டார் தான். அது எல்லாத்தையுமே தாண்டி தான் நம்புகிற விஷயத்தை நம்பி என்றைக்காவது ஒரு நாள் நடந்துடும் அப்படின்னு ஓடிட்டு இருக்கிறவனும் ஸ்டார் தான். ஏன்னா இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ சினிமா இல்லை ஸ்போர்ட்ஸு மற்ற கொஞ்சம் விசிபிலிட்டி இருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த அடையாளமோ அந்த லைம்லைட்டோ அது கிடச்சிருது. ஆனால் அது கிடைக்காம ஏதோ ஒரு வேலையில் அந்த லைம்லைட்டுன்ற விஷயம் இல்லாமல் நிச்சயமாக அவனோட திறமைக்கு அவனோட சக்திக்கு அவன் ஒரு சாதனை பண்ணி தான் இருப்பான். அவனை யாரு அங்கீகரிக்கிறது, அவனை யாரு பாராட்டுறது? ஸோ அவங்க எல்லாருமே சேர்ந்து ஸ்டார் அப்படின்னு சொல்ற படம் தான் நம்ம ஸ்டார். சார், ஒரு கேள்வி இல்லை ரெண்டு கேள்வி. ஒன்று வந்து இந்த படத்துல வந்து நீங்க எல்லாரையும் பாராட்டினீங்க, பாடலாசிரியர்களை விட்டீங்க, ஆனா இவரும் ஒரு பாடலாசிரியர்னாரு நம்ம கம்பேரும். நான் அந்த வரி காதே கொடுக்க மாட்டேன், அந்த ஒரு வரி வந்தது பாருங்க, என் விழி மீன்களை தூண்டிலால் அப்படின்னு ஒரு, அதுக்கப்புறம் சரி இதுதான் அவ்வளோதான் அப்படின்னு நினச்சா உங்கள் தலையை கோதிக்கு போது என் கைரேகை ஜாஸ்தி ஆகிட்டுங்கிற மாதிரி அவரை பாராட்டிடுங்க. அதுக்கடுத்து இன்னொரு கேள்வி, இங்கே அந்த பேனர் தான் அவர் சொல்லிட்டாரு, எங்கள்கிட்டருந்து உங்களை தப்பிக்க வச்சுட்டாரு. ஆனாலும் எம்ஜிஆர் ஸ்டாருங்கிற அந்த இதில் பின்னாடி அந்த பேனரில் இல்லாமல் போன அமிதாப் கூட இருக்கிறார், நம்ம ஊருக்கு அவ்வளோவா சம்மந்தம் இல்லாதவர், அதுக்கு என்ன காரணம்? அதே மாதிரி இந்த படத்தில் ஹரிஷ் கல்யாண் தான் முதல்ல நடிக்கிறதா? 3 questions. அடுத்து வாய்ப்பு கிடைக்கிற அடுத்து என்ன காரணம் கவினை அதையும் சொல்லுங்க. ரைட் சார், இது ஆடியோ லான்ச் பிளான்ல இருக்கு சார் இப்பவுமே, யுவன் சாரோட டேட்ஸ் தெரியல, மேபி ஆடியோ லான்ச் இருந்துச்சுன்னா அப்பா சொல்லலான்றதுக்காக லிரிக்ஸ்லாம் வச்சிருக்கேன் நான், எல்லாம் நிறைய லிரிக்ஸ் இருக்காங்க சொல்லணும்னு நினச்சேன். ரெண்டாவது எம்ஜிஆர் சார் இல்லாததுக்கு காரணம் இல்லை சார், ப்ராக்டிக்கலான ரீசன் தான் சார். இந்த ஃப்ரேமிங்க்கு எனக்கு வந்து எனக்கு பிடிச்ச ஆர்ட்டில் வச்சிருக்கேன், இன்னொருத்தர் ஆட் பண்ணால் இந்த சிமெட்ரியா இருக்காதுன்ற ஒரு ஃபீல்காக பண்ணேன், வேற எதுவும் இல்லை. மூணாவது ஹரிஷ் கலானுக்கு நன்றி சொல்லணும் சார் நான், லைக் காரணங்கள் வேற வேற காரணங்கள் சார், ப்ராக்டிக்கலான ரீசன்ஸ் தான், பட் ஸ்டில் அதை ஸ்போர்ட்டிவா எடுத்து சப்போர்ட்டிவா இருந்ததுக்காக ஹரிஷ் கலானுக்கு நன்றி சொல்லணும் சார். அவ்வளோதான். இளனுக்கு ஒரு கொஸ்டின், கவினுக்கு ஒரு கொஸ்டின். ஓகே, ஃபர்ஸ்ட் இளனுக்கு. இளன், உண்மையாகவே இது ரொம்ப அழகான மேடையா இருக்கு. ஏன்னா ஒரு இன்ஸ்பிரேஷனால இந்த கதை எழுதுறதுக்கு உங்க தூண்டின ஒருத்தர் வந்து உங்க மேடையில் இருக்கிறாரு, அதுவும் உங்க அப்பாவே இருக்கிறாரு. தவிர நீங்கள் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கீங்க, இன்னொரு ஹீரோக்கு வாய்ப்பை கொடுத்துருக்கீங்க. ஸோ ரொம்ப நல்லா இருக்குது. என்னோட கொஸ்டின் என்னென்னா, நீங்கள் எப்போ ஆக்ட் பண்ண போகிறீங்க? அது கண்டிப்பாக சார், எங்கள் அப்பாவுக்கும் அந்த ஆசை இருக்குது,
எங்கள் அப்பாவோட எங்கள் அப்பா தாக்கு ஒரு ஆசை இருக்குது சார். எங்கள் அப்பா தான் சின்ன வயசு வந்து கேட்டுகிட்டே இருப்பாங்க. நான் ஒரு வேளை ஃபியூச்சரில் நடித்தேன்னா அந்த படம் எங்கள் அப்பா தாக்கு டெடிக்கேஷனாக இருக்கும். ஓகே கவின், வாழ்த்துக்கள். பொதுவாக வந்து லேடிஸ் கிட்ட போடும்போது ஒரு யாரையாவது ஒரு ரெஃபரன்ஸ் எடுத்துக்குவாங்க. கமல்ஹாசன் வந்து அவங்க அப்பா அம்மாவை எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த படத்தில் அந்த கெட்ட போடும்போது யாரையாவது ரெஃபரன்ஸாக எடுத்துக்க? கரீனா சோப்ரா. கரீனா சோப்ரா. ஓகே, எனக்கு சொல்லுங்கள். சந்தானம் சார் போட்டிருப்பார்ல லேடி, அதுதான். ஏன்னா இந்த படத்தில் வந்து இப்போ சிவானா ரெமோல பண்ண மாதிரியோ இல்லை வந்து கமல் சார் அவ்வை சண்மையில பண்ண மாதிரியோ ஒரு பொண்ணாவே நடிச்சு நம்ப வைக்கிறது மாதிரியான இது கிடையாது. அது சின்னதா காலேஜ்ல பசங்க பண்ற ஒரு கலாட்டா மாதிரி. ஸோ எனக்கு என்னன்னா அந்த கலாட்டால பார்க்கும்போது சந்தானம் சார் எக்ஸ்ட்ராடனரியா அதில் ஒன்று பண்ணியிருப்பாரு. நிச்சயமா அதை வந்து இப்போ இதுக்கப்புறம் யாராலுமே பீட் பண்ண முடியுமான்றது தெரியல. அந்த மாதிரி முடிஞ்சா ஜாலியா ஒன்று ட்ரை பண்ணலாமே அப்படின்னு அப்படி எடுத்து பண்ணது. எங்களுக்கு என்ன தோணுச்சுன்னா ஒரு அந்த கெட்டப்ல ரொம்ப அழகா இருக்கிற போர்ஷன்ஸ் எல்லாம் ஐஸ்வர்யா ராஜேஷ் மாதிரியும், கொஞ்சம் சேட்டை பண்ற போர்ஷன்ஸ் எல்லாம் அறந்தாங்க நிஷா மாதிரி இருந்தது. ரெண்டு பேரும் சேர்ந்த கலவை மாதிரி இருந்தது. பரவாயில்ல, மூணாவதா ஒன்று இருந்துச்சு, அது நானும் பார்த்தேன் சோசியல் மீடியால. வாழ்த்துக்கள். சந்தானம் ரெஃபரன்ஸ் சூப்பர். வெற்றி அடைஞ்சிருச்சுன்னா கவின் சார், ஒரு ரெண்டு மூணு நாளா இந்த லேடிஸ் கட்டப்பில் இருந்துருவீங்க, உங்களுக்கு எப்படி ஃபீலா இருந்தது? பெண்களுக்கு வந்து என்னென்ன கஷ்டம்? பயங்கர கஷ்டம்னு நான் அன்னைக்கு ஸ்டேஜுக்கு வந்ததுமே ஏதோ இவங்களோட ஒரு அக்கா வருவாங்க, அவங்க எல்லார்ட்டையுமே வந்து நீங்க எல்லாம் தெய்வம் அப்படின்ற அளவுக்கு நான் சொல்லிட்டேன். ஏன்னா நிஜமாவே ரொம்ப சங்கடமா இருந்துச்சு. இப்போ இதுவே எனக்கு தெரிஞ்சு இந்த டிசைன் எல்லாம் இவங்களுக்கு உள்ள குத்தும்னு நினைக்கிறேன். ஆனா காமிச்சுக்காம சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க பாத்தீங்களா, அதுவே ஒரு தனித்திறமை. எனக்கெல்லாம் அன்னைக்கு வந்து முடிச்சுட்டு போறேன் ஃபுல்லா அந்த அப்படியே தேஞ்சா ஒரு மாதிரி இருக்கும்ல, அந்த சிம்மிக்கியா ஜமிக்கி ஏதோன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த பேட்டர்ன் போல அது. அதை அப்படி கொடுத்துருந்தாங்க பயங்கரமா நம்ம காஸ்டியூம் டிசைனர். சரி, அதெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம்னு. ஏன்னா இப்போ நம்ம இப்போ ஒரு ஈவெண்ட் அப்படின்னா நம்ம சும்மா ஏதோ ஓகே கிடைக்கிறத போட்டு டக்குன்னு வந்துடுறோம்ல, அவங்களுக்கு அந்த மாதிரிலாம் இல்லை, அது மெடக்கெடுதல்லே பயங்கரமா இருக்கு. ஸோ அதெல்லாம் இனிமேல் யாருமே யாராவது கலாச்சா நானே கேட்பேன் எவ்வளோ கஷ்டம் தெரியுமா அந்த மாதிரி. என்ன உங்களுக்கு மைக்கே தேவையில்லை போல சொல்லுங்க சார். நான் வந்து ஒரு ஓவரால் பட்ஜெட் கொடுத்துட்டு போயிருக்கேன், அதுக்கப்புறம் அந்த பட்ஜெட்டுக்குள்ளேயே இளன் முடிச்சு கொடுத்துருக்காரு படத்தை. சார் நீங்க கவின் சார் நீங்க வந்து அதிகமா வந்து கோடிகள் சம்பளம் கேட்கறதாவும் சிறு தயாரிப்பாளர்களோட வந்து உங்ககிட்ட வந்து அப்ரோச் பண்றதுல ரொம்ப சிரமம் இருக்கிறதாவும் ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அதுக்கு பதில் சொல்லணுமா? அதுவும் நான் அந்த ரூம்லயே சொல்லியிருந்தேன், திரும்பவும் நீங்க கேக்குறீங்க. இப்போ வந்து நம்ம நடிச்சிருக்கோம் ஒரு படம், இந்த படம் டெஃபினட்டா டிபேட்டபிள் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அட் த சேம் டைம் இங்கே சம்பளம் டிபேட்டபிளா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. டிபேட்டபிள் யாருக்கு அப்படின்னா எனக்கும் ப்ரொடியூசருக்கும். அட் த சேம் டைம் நம்ம ஏதோ கேட்குறோம் அப்படின்றதுக்கானலாம் இங்கே யாரும் கொடுத்துடவும் மாட்டாங்க, அப்படி ஒரு விஷயம் கிடையவும் கிடையாது. இப்போ நீங்கள் எந்த பத்திரிக்கையில் வேலை செய்கிறீங்கன்றது எனக்கு தெரியல. ஐ மீன் இல்லைண்ணே, எனக்கு என்ன, நீங்கள் இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல வேலை செஞ்சுருப்பீங்க, அங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு நீங்கள் வேலை பார்க்க போகும்போது டெஃபினட்டாக நம்ம அதே சம்பளத்துலேயோ இல்லை அதே அமௌண்ட்லேயோ நம்ம இது பண்ண மாட்டோம். நிச்சயமாக நம்ம ஒரு சேலரி ஹைக் அப்படின்ற மாதிரி நம்ம கேட்டு ஒன்று போவோம். அதையும் நம்ம தீர்மானிக்க முடியாது, நம்மளோட ப்ரீவியஸ் சம்பளம் தான் தீர்மானிக்கும். இப்போது நான் வந்து கனாக்காலம் கலங்கல் சீரியல் நடித்தேன், அதில் என்னோடய சம்பளம் ஸ்டார்டிங்லாம் 1000 ரூபாய். சீரியல் முடித்து நான் ஒரு 5-6 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அப்புறம் எனக்கு அதோட சம்பளம் 6000 ரூபாய். ஸோ அந்த 6000 ரூபாவை தீர்மானிக்கிறது 3000, 3000 தீர்மானிக்கிறது 1000, இப்படி தான் இருக்குது. ஸோ சம்பளம் அப்படிங்கிறது இன்றைக்கி வந்து நம்மளோட படம் எந்த அளவுக்கு பண்ணுதோ, அந்த மார்க்கெட்டில் எப்படி நடக்குதோ அதுதான் தீர்மானிக்கிறதே தவிர இங்கே தனிப்பட்டதில் யாருமே தீர்மானிக்கிறது கிடையாது. ப்ளஸ் என்னால் படம் வந்து நான் இதுதான் எனக்கு 4வது படம். இந்த 4வது படமே வந்து பார்த்தீங்கன்னா இது எனக்கு முடிக்கிறதுக்கு வந்து இப்போது லிட்ரலாக 1 வருஷம் அப்படிங்கிற மாதிரி ஆகியிருக்கு. இந்த காரணங்களுக்காகவே நான் வந்து சில இடங்களில் நோ சொல்லியிருக்கேன். பட் ஆனால் அந்த நோ சொல்கிறதுக்கான முக்கியமான காரணம் என்னென்னா யாருமே வெயிட் பண்ண வைக்க வேண்டாம். அவங்க வெயிட் பண்ணுற நேரத்தில் நிச்சயமாக எனக்கு எவ்வளோ பேர் இருக்காங்க, அவங்கள வச்சு கூட பண்ணிட்டு வந்துடலாம்.
இதெல்லாம் தான் காரணங்கள். சுவாரஸ்யத்துக்காக இல்லை இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணுன்றதுக்காக அது பேசுறதுக்கு வேணால் நல்லா இருக்கலாம், மற்றபடி ஃபேக்ட்ஸ் இதுதான். சார் இங்கே ஒரே சார் 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 அடுத்த ரெண்டு படத்தில் ஹீரோயினே கிடையாதுண்ணே. நாளைக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும், அந்த படத்தில் ஹீரோயின் கிடையாது. அதுக்கடுத்து ஒரு படம் பண்ணுறேன், அதுலேயும் ஹீரோயின் கிடையாது. இந்த படத்துலேயும் நான் கதை மட்டும் தான் கேட்டேன், ஹீரோயின் தான் இந்த இவர் தான் கூட்டு வந்தார். கடைசி கொஸ்டின் இது, இது கடைசி கொஸ்டின் சார், கடைசி கொஸ்டின் இது சார். ஹலோ சார், இந்த கொஸ்டினுக்கு வந்து டைரக்டர் இருந்தாலும் சரி ஹீரோ இருந்தாலும் சரி யார் வேணும் பதில் சொல்லலாம் சரிங்களா. கவின் ஸ்டார், ஏன்னா எப்பவுமே வந்து ஒரு ஒரு படத்தோட ஹீரோ வந்து ஒரு பேர் சொல்லி ஒரு ரஜினியின் ஜெயிலர் அப்படிதான் வரும். இது என்ன கவின் ஸ்டார், யாருக்கு மென்ஷன் பண்றீங்க, யார் குறிப்பிட்டு சொல்ல வர்றீங்க? அதுக்கப்புறம் வந்து ரெண்டு ஹீரோயின், ஒரு ஹீரோயினை சமாளிக்கிறது பெரிய விஷயம் சரிங்களா. புது ஹீரோயின் ஒருத்தர் தமிழ் தெரியல, எப்படி சமாளிச்சீங்க? ரெண்டு பேர்ல யாருக்கு சொல்லலாம்? விளையாட்டு மாதிரி அழகா இருந்துச்சு, அந்த ரீசனுக்காக போட்டோம். ஹீரோயினை சமாளிக்கிற அது வந்து அந்த க்வெஸ்சன்ஸ் எனக்கு அது உடன்பாடு இல்லை அதுல. ஏன்னா பாத்தீங்கன்னா அவங்களுமே அவங்களோட பெஸ்ட் கொடுக்கறதுக்கு அவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணி ப்ரொஃபஷனலாக ரெண்டு பேரும் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ சமாளிக்கிறதுக்கான வேலைக்கு நாங்கள் எதுவும் இல்லை. யா இல்லை சார், என்னன்னா ரெண்டு ஹீரோயின்னாவே ஆனால் நீங்கள் கேட்டது இன்னொரு நான் ஆடாடாகவே நான் சொல்லிடுறேன். ஒன்றும் இல்லை, இப்போ இவங்களுக்கு டெஃபினட்டாக தமிழ் தெரியாதுண்ணே, பட் ஆனால் அவங்களுக்கு தமிழ் தெரியல அப்படிங்கிறது வந்து ஸ்பாட்டில் நாங்கள் யாருமே ஃபீல் பண்ணல. உச்சரிப்பு அதெல்லாம் பிரச்சனை இருக்கும் இல்லாமல் கிடையாது, பட் ஆனால் அவங்க ஒரு ஒரு பெரிய 40 pages ரூல்டு நோட் ஒன்று வச்சுருக்காங்க. சீன் பேப்பரில் என்னெல்லாம் போகுதோ அதை வந்து அவங்களுக்கு டிரான்ஸ்லேட்டர் ஒருத்தருக்கிறது அவங்க அதை தமிழில், இப்போ நம்ம தங்கிலீஷ்னு சொல்லுவோம் இல்லையா, அது அவங்களோட புரிதலுக்கு ஏற்ற மாதிரி அவங்க அதை மாற்றி இங்கிலீஷில் எழுதி அந்த தமிழுக்கு மாற்றி அதெல்லாம் பண்ணிட்டு தான் அவங்க வருவாங்களே செட்டுக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லாருமே அவங்கவுங்களோட வேலை செய்கிற இடம் தானே இது. ஸோ அந்த டெடிக்கேஷனோட சின்சியராக தான் எல்லாருமே வேலை பார்த்துருக்காங்க. சூப்பர், ரொம்ப ரொம்ப நன்றி, தேங்க்யூ ஸோ மச்.